அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்முடைய பாரம்பரியமான திக்கடி கூழ் செய்ய போகிறேன். இதை சில பேர் வந்து தக்கடி கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வறுத்த பச்சரிசி மாவு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாவுக்கு பதிலாக இடியப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மீடியம் சைஸ் தேங்காயில் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக சுகர் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 250 கிராம் பச்சரிசி மாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கூழுக்காகவும் அது வந்து கொழக்கட்டிக்காகவும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறதுக்காக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு மெயினே பரங்கிக்காய் தான். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து அதோடய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேரட் துருவியில் இந்த மாதிரி பூ மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. இந்த பரங்கிக்காய் வந்து செங்காயாக இருக்கணும் இந்த மாதிரி, அப்படி இல்லைனா பழமாக இருக்கணும். காயாவோ பிஞ்சாவோ எடுத்துடாதீங்க, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போலாம் பாருங்கள், நம்ம கொல்லையிலையோ தோட்டத்துலேயோ விளையிற காயை வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்மளும் அதே போல் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. இப்போ இந்த மாவில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு கப்பில் வந்து இந்த 1 டம்ளர் அளவுக்கு நான் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இடியப்ப மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து இந்த ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இடியப்ப மாவு குழைக்கிற மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் பால்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஏதாவது பூ சைஸில் நீங்கள் ஏதாவது செய்கிறதானாலும் செஞ்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க எல்லா மாவுலேயும் அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இது மாதிரி பால்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் 3-4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பவுலில் எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு வந்து இந்த பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். அடுத்ததாக அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இந்த பால்ஸ்லாம் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லா பால்ஸையும் நம்ம போட்டாச்சு. ஸ்டவ்வை வந்து நார்மலாக வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி திறந்து வச்சு நல்லா வேகட்டும். அந்த பால்ஸ்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம். இப்போ எல்லா பால்ஸையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா சில்வர் பாத்திரத்துக்கு அதுக்கும் இந்த பால்ஸ்லாம் வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்தில் இது நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி லைட்டாக அப்படி கிளறி விட்டுடலாம். இது வேகட்டும். அந்த பால்ஸ்லாம் வெந்துட்டு இருக்கும் போது இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தவா வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய்யில் வந்து நம்ம இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் இல்லையா பரங்கிக்காவை, இதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெய்யிலேயே பரங்கிக்காவை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம வதக்குறதுலையே அது நல்லா குக் ஆகிடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பால்ஸ்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க.
இப்போது வதக்கி வச்சுருக்க பரங்கிக்காவை இதில் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக நாட்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா அச்சு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம். இப்போ வந்து நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் கரைகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பழம் இருக்கு இல்லையா, நல்லா கெட்டியான தேங்காய் பழம் எடுத்து வச்சுருந்தோம், அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக சூப்பராக இருக்குது. நம்முடைய பாரம்பரியமான திக்கடி கூழ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு மனத்துக்காகவும் தான் இதை வந்து நான் சேர்க்குறேன். இது சேர்க்கலனாலும் ஒன்றும் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஆறி இருக்கும், நம்ம குடிக்கிற பதத்தில் வெதுவெதுப்பாக இருக்கும். அப்போ எடுத்து சாப்பிடுவோம். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எங்கள் எல்லாருக்கும் பவுலில் பரிமாறி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் செஞ்சே தான் தெரிஞ்சு, எப்படி காலியானுச்சுன்னே தெரில. நான் வீடியோக்காக சொல்ல உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்லேருந்து என் பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. டக்குன்னு காலியாயிடுச்சுன்னா பார்த்துங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளுடைய பாரம்பரிய டிஷ்னால் சும்மாவை ஃப்ரெண்ட்ஸ், அதில் டேஸ்ட்டும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபிக்கு இடியப்ப மாவை விட ஃப்ரெஷ்ஷாக அதே டைமில் நீங்கள் பச்சரிசி மாவை அரைச்சி உடனே செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் குறைக்குறப்போ, அதாவது நர நரண்டு அரைச்சிக்கோங்க. இடியப்ப மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பட்டு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நன்னறப்பாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.